வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் போல் ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஷின் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஷின், தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு அக்டோபர் 12, 2004. இன்றைய மொழியியல் அறிவியல் வல்லுநர்கள் பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என கூறியவர் எமினோ. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் என கூறியவர் பாரதியார். இளங்கோவடிகள் துறவு பூண்டு தங்கிய இடம் குணவாயிர் கோட்டம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன். பெண்ணடிமைக்கு முதன்மை காரணம் சொத்துரிமை இல்லாதது என கூறியவர் ஈவேரா பெரியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள், சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் 50 காப்பியங்கள் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கம்பராமாயணம், பெரிய புராணம், இது ரெண்டும் இன்றைக்கி பார்த்துருவோம். ரெண்டுமே கண்டிப்பாக கொஷின் வரக்கூடிய ஏரியாக்கள் தான். இந்த சங்க இலக்கியங்கள் பார்த்தோம்னா நம்ம 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள் பெரிய புராணம், கம்பராமாயணம் கண்டிப்பாக கொஷின் வந்து ஒரு 5 கொஷினாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் அப்படியே பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கம்பராமாயணம், கம்பராமாயணம்னு எடுத்துக்கிட்டமாதிரி இன்றளவும் இது செல்வாக்கு பெற்ற ஒரு காப்பியமாக தான் இன்றைக்கும் திகழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு. எவ்வளோ படங்கள், சீரியல்லாம் வந்துருச்சு, கார்ட்டூன் சேனல்ஸில் கூட எவ்வளோ இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ ராமாயணம் இன்றைக்கும் மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு இன்றைக்கும் கொஞ்சம் கூட குறையாமல் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர்னு பார்க்கலாம் இன்றைக்கி. தமிழில் தொடர்ச்சியாக செல்வாக்கு பெற்றும் விளங்கும் காப்பியங்களுள் ஒன்றாக திகழ்வது கம்பராமாயணம். ஸோ அதை தொடர்ச்சியாக இன்றைக்கும் செல்வாக்கு பெற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கிற காப்பியத்தில் கம்பராமாயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு நூல். இது கம்பராமாயணம் இயற்றப்பட்டது யாரால், கம்பரால். வடமொழியில் வான்மீகி எழுதி இயற்றிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது கம்பராமாயணம். கம்பர் எழுதுனதுனால இது கம்பராமாயணம் என பெயர் பெற்றது. இது வந்து வழிநூல். இதில் சொல்லுவாங்க வழிநூல், முதல் நூல், அந்த 4 நூல்களுக்கு அந்த இதெல்லாம் வந்திருக்கும். வழிநூல், முதல் நூல், மூலநூல் இதெல்லாம் வரும். திருக்குறளுக்கு கூட பேர் இருக்குது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொஷின் சொல்லும்போது, அந்த 1st 5 கொஷின் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது வந்து கேட்கக்கூடிய கொஷின் வந்திருக்கு, ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஷின் தான் அதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட இந்நூல் வழிநூலாயினும் கம்பர் தமக்கே உரிய நடையில் கருப்பொருள் சிதையாமல் இயற்றியுள்ளார். கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஒரு வழிநூல், வழிநூலாக இருந்தால் கூட, அதாவது ராமாயணத்தை தழுவி இந்நூல் எழுதப்பட்டாலும் கூட கம்பர் வந்து தமக்குரிய கருப்பொருள் சிதையாமல் தன்னுடைய நடையில், தன்னுடைய சொந்த நடையில் இயற்றியிருக்கிறாரு. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்னதுங்க, ராமாவதாரம். ராமனின் வரலாற்றை கூறும் நூலாதலின் ராமாயணம் எனப்பட்டது. கம்பர் இட்ட பெயர், இதுவும் நம்மளுக்கு கொஷின் தான். கம்பர் தன்னுடைய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். இது ராமனின் வரலாற்றை கூறுறதுனால இது ராமாயணம் எனப்பட்டது. ஆண்டு 12வது நூற்றாண்டு. அப்போ கம்பருடைய ஆண்டு 12வது நூற்றாண்டு. கம்பராமாயணம் பெருங்காப்பத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. பெருங்காப்பியம்னு என்னங்க, 50 காப்பியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த 50 காப்பியம் 4 பொருள்கள், அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ஐயும் வந்து கொஞ்சம் கூட சிதையாமல் இதுவும் அதே தன்மையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்டு தமிழ் பண்பாட்டோடு இயந்து விளங்குவது. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது, அது என்னென்ன காண்டம்னு பார்த்துங்க, அதுவும் ஆர்டராக பார்த்துக்கோங்க. ஏன்னா 8வது காண்டம் அப்படின்னு கேட்குறாங்க, 4வது காண்டம், 5வது காண்டம், 6வது காண்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க க்வெஸ்சன்ஸில். அதனால் வந்து ஆர்டர் வைஸாக கண்டிப்பாக இதை படித்தாகணும். ஃபஸ்ட்டு பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்னும் 6 காண்டங்களையும் 118 படலங்களையும் உடையது. இக்காப்பியத்திற்கு மொத்தம் படலங்கள் எத்தனைங்க, 118.
படலம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். 118 ஆறு காண்டங்கள். ஸோ இங்கே இந்த இதில் வந்து இந்த புக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க என்னென்ன காண்டங்கள் எந்தெந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் கொஸ்டின் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இந்த இதை கொடுத்து இது எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு, பாலகாண்டம் எது, இது சுந்தரகாண்டத்தில் அனுமன் அந்த இது சுந்தரன் அப்படின்னாவே சுந்தரம் அப்படின்னு பாடல்களும் கொடுத்து கேட்டிருப்பாங்க. நடுவில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த சுந்தரன் அப்படின்னு அந்த இது வந்துச்சுனாவே அனுமனை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த மாதிரி பாடல்கள்லையும் அந்த வேர்டு வரும். இக்காப்பியத்தின் 7வது காண்டமாக விளங்கும் உத்தரகாண்டத்தை எழுதியவர் கம்பரின் சமகாலத்தவராகிய ஒட்டக்கூத்தர். கம்பருடைய காலம் பார்த்தோம் 12வது நூற்றாண்டு, அப்போ ஒட்டக்கூத்தரின் காலமும் 12வது நூற்றாண்டு தான். ஸோ 7வது மொத்தம் 6 காண்டத்தை தான் அங்கே பார்த்துருக்கோம் கம்பராமாயணத்தில். இதனுடைய 7வது காண்டமாக என்ன இது சொல்லியிருக்காங்க, உத்தரகாண்டம். இந்த உத்தரகாண்டத்தை எழுதியவர் யாருங்க, ஒட்டக்கூத்தர். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி. எந்த நூல், கம்பராமாயணமும் திருக்குறளும் எவ்வாறு அழைக்கப்பட்டது, தமிழுக்கு கதி. இதை சொன்னவர் யாருங்க, திருமணம் செல்வ கேசவராயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், திருமணம் செல்வ கேசவராயர் இந்த இரு நூல்களையும் என்னன்னு சொல்கிறாருங்க, தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்கிறாரு. இது ரீசனிங்லேயும் கேட்கலாம், இல்லை டைரக்ட் க்வெஸ்சனாகவும் வரலாம், பார்த்துக்கோங்க. அயோத்தி நகரத்து அரசன் தசரதன். தசரதனுடைய புதல்வர்கள் 4 பேர். யாரார், ராமன், பரதன், லக்வன், சத்ருகன். 4 பிள்ளைகள். ராமன் வில்லை வளைத்து சீதையை மணம் முடிப்பது பாலகாண்டம். ஸோ ஒவ்வொரு காண்டமும் நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், என்ன காண்டம்னு பார்த்துக்கணும். ராமன் வந்து சீதையை மணம் முடிப்பது பாலகாண்டம். கைகையை கேட்ட 2 வரங்களால் ராமன் காட்டை அடைவது அயோத்திய காண்டம். ஸோ அயோத்தியை விட்டு செல்வது அப்படின்னு வச்சுக்கலாமே, அயோத்திய காண்டம். 2 வரங்களால் தானே ராமன் காட்டுக்கு போனார். ஸோ அது அயோத்திய காண்டம், 2வது காண்டம் அதுவும். ராவணன் சீதையை கவர்ந்து செல்வது ஆரண்ய காண்டம். சீதையை தேடிச் செல்லும் ராமன் வாளியை கொண்டு சுக்ரீவன் அனுமன் நட்பை பெறுவது, சுக்ரீவன் அனுமன் நட்பை பெறுவது கிட்கிந்தா காண்டம். ராமனை பிரிந்த சீதையின் நிலை, அனுமனின் ஆற்றல் ஆகியன சுந்தரகாண்டத்தில் இருக்குது. ராவணனை அழித்து சீதையை மீட்பது யுத்தகாண்டம். இது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், யுத்தம் போர்க்களம் அப்படின்னு சொல்லலாம், இது தெரிஞ்சிடும். ஸோ மொத்தமாக 6 காண்டம், அது என்னென்ன வருது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காண்டம் என்னதுங்க, ராமன் வந்து வில்லை வளைத்து சீதையை மணம் முடிப்பது பாலகாண்டம். அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது கைகை கிட்ட 2 வரங்களால் ராமன் காட்டை அடைவது. ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது ராவணன் சீதையை கவர்ந்து செல்வது ஆரண்ய காண்டம். கிட்கிந்தா காண்டம் அப்படிங்குறது சீதையை தேடிச் சென்ற ராமன் வாளியை கொண்டு சுக்ரீவன் அனுமன் நட்பை பெறுவது கிட்கிந்தா காண்டம். அடுத்தது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ராமனை பிரிந்த சீதையின் நிலை, அனுமனின் ஆற்றல் ஆகியன சுந்தரகாண்டத்தில் உணர்த்தப்படுகிறது. அடுத்தது யுத்தகாண்டம்னா ராவணனை அழித்து சீதையை மீட்பது யுத்தகாண்டம். இதில் யாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக க்வெஸ்சன் இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு உறுதியாக வரும். பாடல் கொடுத்துருக்காங்க கம்பருடைய பாடல். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இறைவன் உலகில் உள்ள எல்லா பொருளிலும் நீக்கமுறை நிறைந்திருப்பது, இங்கும் தூணிலும் இருப்பான், துணிவிலும் இருப்பான் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே உணர்த்தப்பட்டிருக்கு. அதுதான் சாணினும் உடன் ஓர் தன்மை அணுவினை சதகூறி இட்ட. அணுவினை சதகூறினை இறை துகள், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் அதான் இது சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அதுதான் இறை துகள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மறைமுகமாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அந்த சாணினும் உள்ள ஒருத்த அந்த அணு எப்படி இருக்குங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த அணுவையே சதக்கூறிட்ட 100 கூறுகளாக இட்டால் அது எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையானது தான் அந்த இறை துகள் அப்படிங்கிறது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறிட்ட, கோணினும் உளன் மாமெரு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன், தூணினும் உளன் தூணிலும் இருப்பான் துருமினும் இருப்பான் அதுதான். நீ சொன்ன சொல்லினும் உளன், நாம் சொல்கிற நீ சொல்கிற சொல்லில் கூட இருக்கிறான். இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்றென கனகன் சொன்னான். இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டீனா உனக்கு நன்மை ஏற்படும், அந்த பொருள் தான் இங்கே உணர்த்துது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த 10th இருக்கிற அந்த கம்பராமாயண பாடல்கள் மனப்பாட பாடல்கள் அப்படின்னு முக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா மனப்பாட பாடல் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது பெரிய புராணம் பாருங்கள். பெரிய புராணம் எனப்படும் திருத்தொண்டர் புராணம் பெருங்காப்பிய இலக்கணங்களுள் பொருந்தியும்
சில நிகழ்ச்சிகளை உள்வாங்கியும் இயற்றப்பெற்ற சைவ சைவ காப்பியம் இது. பெரிய புராணம் அப்படிங்கிறது என்னதுங்க? சைவ காப்பியம். பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம். சுந்தர் எழுதிய திருத்தொண்டர் தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய நூல்களை முதல் நூலாக கொண்டு இந்நூல் இயற்றப்பட்டது. இந்த ரெண்டு நூல்களையும் முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட நூல் தான் பெரிய புராணம். எந்தெந்த நூல்னு பார்த்துக்கோங்க. திருத்தொண்டர் தொகை யாருடையது? சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி. ஓகே, மூல நூல் இது அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் தான் பெரிய புராணத்துக்கு மூல நூலாக சொல்லப்படும். இது 63 அடியார்கள் பெருமக்களை மையமாக கொண்டு திகழ்கின்றது. பெரிய புராணம் 63 அடியார்களை பற்றி பேசுது. இந்நூல் பெரும் பிரிவாக 2 காண்டங்களையும் உட்பிரிவாக 13 சருக்கங்களையும் உடையது. இதில் பெரிய புராணத்தில் 2 காண்டங்கள், சருக்கங்கள் எத்தனைங்க? 13 சருக்கங்கள் இருக்குது. இது சைவ திருமுறைகளில் 12 திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. சைவ திருமுறை 12 சைவ திருமுறைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த அதில் வந்து கடைசியாக 12 திருமுறையாக பெரிய புராணம் வைக்கப்பட்டிருக்கு. இந்நூலின் ஆசிரியர் யாருங்க? சேக்கிலார். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். கேட்குறாங்க இயற்பெயர் கேட்பாங்க, அருண்மொழி தேவர். ஆண் பெண் வேறுபாடின்றி பல இனங்களையும் தொழில் பிரிவுகளையும் சார்ந்த சிவனடியார்களை பற்றிய நூலாக அமைந்துள்ளதால் இந்நூலை என்னதுங்க? தேசிய இலக்கியம் என்று சான்றோர்கள் பாராட்டுவர். தேசிய இலக்கியம் என்று சான்றோர்களால் பாராட்டப்படக்கூடிய நூல் பெரிய புராணம். கொஷின் அடியவர்களின் பெருமையை கூற கருதிய சேக்கிலார் அடியார்களின் பெருமை, அதாவது 63 அடியார்களின் பெருமையை எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வர், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று. அதாவது இம்மை மறுமை இரண்டையுமே எல்லாமே கடந்து இறைவனை, அதாவது இறைவனுடைய உண்மையான அன்பினை பெறும் அடியார்களே அப்படின்னு சொல்லி அடியார்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். இதில் சுந்தரரை காப்பிய தலைவராக கொண்டு இந்நூல் அமைகின்றது. பெரிய புராணம் எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்குங்க? சுந்தரை. இதில் காப்பிய தலைவர் மணிமேகலையில் எப்படி மணிமேகலை காப்பிய தலைவியாக கொண்டு இயற்றப்பட்டதோ அது மாதிரி பெரிய புராணத்தில் வந்து காப்பிய தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது சுந்தரர். சுந்தரரின் சிறப்பு இதில் இந்த நூல், இந்த நூலில் என்னென்ன பேசப்பட்டிருக்கு, முக்கிய கருவாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சுந்தரரின் சிறப்பு, சைவ அடியார்களின் சிறப்பு, ஏன்னா இது ஒரு சைவ காப்பியம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. 63 சைவ அந்த இது அடியார்கள். ஸோ இது சைவ அடியார்களின் சிறப்பு, சிவபெருமானின் அருள் திறம், அடியார்களின் வரலாறு, உன்னோட சிம் எடுத்து இதில் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு நம்பர் எடுத்து என்னோட சிம்மில் போட்டுக்கலாம். ஃபோன் வந்தால் அட்டன் பண்ண முடியல. அடியார்கள் கடைபிடித்த தொண்டு நெறி, இறைவன் அவர்களை ஆட்கொண்ட விதம், அடியார்கள் இறைவனை வழிபட்டு முக்தி பெற்ற தன்மை ஆகியன இந்நூல் முழுவதும் எடுத்து கூறப்படுவதால் சேக்கிலார் இந்நூலிற்கு என்ன சொல்கிறாருங்க? திருத்தொண்டர் மாக்கதை என பெயரிட்டார். சேக்கிலாரின் நூலுக்கு இட்ட பெயர் என்னதுங்க? திருத்தொண்டர் மாக்கதை. ஓகேங்களா, எப்படி கம்பர் தன்னுடைய நூலுக்கு ராமவதாரம் அப்படின்னு பெயரிட்டாரோ அது மாதிரி பெரிய புராணத்தில் திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிலார் தன்னுடைய நூலுக்கு பெயரிட்டிருக்கிறாரு. இந்நூலின் வேறு பெயர் இன்னொரு அங்கே பெரிய புராணத்துக்கு இன்னொரு பெயர் என்னதுங்க? திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி இங்கே அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இங்கே தேசிய இலக்கியம் அப்படின்னு சான்றோர்களால் பாராட்டப்படுது. இவரே சேக்கிலாரே தன்னுடைய நூலுக்கு இட்ட பேர் என்னதுங்க? திருத்தொண்டர் மாக்கதை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த அடுத்து வர்ற இந்த லைன்ஸ் கண்டிப்பாக ரீசனிங் குவஸ்டினில் வைக்கப்படலாம், பார்த்துக்கோங்க. செயற்கரிய செயல் புரிந்த அடியார்களின் சிறப்பினை உரைப்பதால் இதனை சான்றோர்கள் பெரியர் புராணம் என்று கூற காலப்போக்கில் இந்நூல் பெரிய புராணம் என்று வழங்கப்பட்டது.
ஸோ செய்யற்கரிய அற்புதமான செயல்களை செஞ்சதுனால இந்நூலை சிறப்பி இந்த நூலோட சிறப்பினை உணர்த்ததுனால இந்த சான்றோர்கள் என்னன்னு சொன்னாங்க, பெரியர் புராணம். ஏன்னா பெரியார்களின், அதாவது சான்றோர் பெருமக்களுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் உணர்த்ததுனால இந்நூலுக்கு வந்து சான்றோர்கள் பெரியர் புராணம் என்று கூற, இதுதான் காலப்போக்கில் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு தகவல்கள். கண்டிப்பாக இதுதான் எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்க்க வேண்டிய இது அப்படின்னு சொன்னோம்னா இப்படிப்பட்ட க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போதும். அதே மாதிரி மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கும் நம்ம இந்த அளவுக்கு இதை கொடுத்து எழுதினோம்னா ஓரளவுக்கு போதும். அது கேட்கக்கூடிய க்வெஸ்சனோட அடிப்படையில் தான் இருக்குது. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே க்வெஸ்சன்ஸ் தான் டோட்டலாக. 20வது நூற்றாண்டு காப்பியங்கள். ஸோ இதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட பெரிய புராணம் இதோட நிறுத்திக்குவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.